ஹாய், ஹலோ, வணக்கம். கார்த்திகாஸ் டியூப். அவரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் சூடானோன்னே 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெயும் நல்லா சூடானோன்னே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கடுகு நல்லா வெடித்து நம்ம மேலே ஸ்டவ்வில் எல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழித்து திறந்துருங்க. நல்லா வெடிப்பெல்லாம் அடங்கினோன்னே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். ஸ்லைட்டாக கலரி விட்டுட்டே இருங்க. கலர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆனோன்னே 2 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கினது, அதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலரி விட்டுற போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க. ஹாஃப் சிம்லேயே இருக்கட்டும், மறந்துடாதீங்க. இப்போ 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா நறுக்கின பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 1 தக்காளி நல்லா நறுக்கினது, தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கணும். ஹாஃப் சிம்லேயே இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்க போகிறேன். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா தெளித்து விட்டுக்க போகிறேன். தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுற போகிறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் அவரக்காய் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேக் 1. சொதப்பலாகிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் இப்படி சொதப்பலாகிட்டே இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். டேக் 2. இன்னும் முடியல. டேக் 3. அப்பாடா, ஓரளவுக்கு ஒழுங்காக வந்துருச்சு. டேக் 4. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அச்சோ, இன்னும் முடியல. டேக் 5. அப்பாடா, ஒழுங்காக வந்துருச்சு. சூப்பரில். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ண அவருக்காக சேர்த்துற போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த அவரக்காய் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது 1/4 கிலோ அவரக்காய். இந்த அவரக்காவை நல்லா மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே நல்லா கலரி விட்டுக்க போகிறேன். 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவரக்காய் குக் ஆக நல்லா லேட் ஆகும். அதனால் ஒரு தண்ணி தெளித்து விட்டுக்க போகிறேன். கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நான்ஸ்டிக் பேனாக இருக்கனால நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்குமே வேகட்டுமே. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். இது நான்ஸ்டிக் பேன் இல்லாமல் வேறு ஏதாவது பேனாக இருந்தால் நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்காதீங்க. நான் நான்ஸ்டிக் பேனாக இருக்கனால மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ மூடி திறந்தோடனே ஒரு கலரி விட்டுக்கோங்க. அங்கங்கே தண்ணி நிற்குது. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். நான்ஸ்டிக் பேனாக இருக்கனால அந்த தண்ணி வத்துறதுக்கு திருப்பி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்க போகிறேன். மற்ற பேனாக இருந்தால் ஹாஃப் சிம்லேயே விட்டு அப்படியே திறந்தே வைங்க. இப்போது 1/2 மூடி தேங்காய் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது 1/2 மூடி தேங்காய் நம்ம சேர்த்தா போதும். இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 ஸ்பூன்ஸ் வரும் அதில், சரிங்களா? இப்போ அந்த கிளிப்பிங் கட் ஆகிடுச்சு, அதனால தான் ஃபோட்டோ போட வேண்டியதாக போச்சு. அதையும் சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு இறக்கிடுங்க.
ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த அவரக்காய் பொரியல், ரசம், சுட சுட பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் வச்சு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.